உங்களை போலவே எங்களால இருக்க முடியல. எங்களுக்குள்ள சீமானு ஒருத்தன் தான். சும்மா கடந்தீங்களெல்லாம் ஏண்டா இப்படி மானம் கெட்டு கிடக்குறீங்களே? மண்புழு கூட இங்க மண்புழு கூட அடிச்சா அது மீண்டு எழுதுறா. மனித ஜென்மம் உங்களுக்கு ஏண்டா அறிவில்லை? எல்லாமே தனியாருக்கு வித்துட்டானுங்க இவனுங்க. இன்னும் மிச்சம் இதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் சதுர் ஜெயலலிதா சது போச்சு. அப்புறம் இப்போ என்ன டேஷுக்கு வந்து எப்படி போட போறீங்க? நான் அம்மா கட்சி அம்மாவே கொண்டு போய் போஸ்டாண்டா அவனுங்க. இப்போ யாருக்கு போட போறீங்க? இப்போ மோடி கட்சி ரெட்டல. தமிழ்நாட்டு கஜானா காலி, 5000 கோடி கடன். எப்படி இந்த கடனை அடிக்கணும்? தெருக்கு தெரு 4 கடையை திறக்கணும். இருக்கிற நம்புள்ள ஊத்தி கொடுக்கணும். ஊத்தி கொடுத்து கொடுத்த தங்கத்துக்கான தாலியை நாமளே அறுக்கணும். மீண்டும் நீங்கள் கருணாநிதி வீட்டில இருந்து ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க செருப்படுத்து உங்க தள்ளாட்சி சம்பவம். உங்க பிள்ளைகளுக்கு வாய்க்கரிசு போடுறீங்க. பெத்த புள்ளிக்கான வாய்க்கரிசு போடுவீங்களா? அந்த வேலையை வர 6ஆம் தேதி செஞ்சிடாதீங்க. எப்படி இந்த 10 வருஷமா நம்ம தொகுதியில செலவு பண்ணுமோ அதை 4 மடங்கு 5 மடங்கா கொள்ளடிக்க வரானுங்க அவனுக்கு. நீங்க வாய்ப்பு தர போறீங்களா? திருப்பி இந்த திமுக அதிமுக அயோக்கிய பயில்களா நீங்க ஆதரிக்க போறீங்க. ஐயா கமலஹாசன் தேர்தலுக்கு வந்து நிற்பார். வந்து டார்ச் அடிச்சு சந்த சந்தா காட்டுவார். தேர்தல் முடிந்த பின் அதை டார்ச்சில் அப்புறம் விளக்கு பிடிப்பார். அது என்ன விளக்கு தெரியுமா? 10 ஆம்பளைங்க 10 பொம்பளைங்க ஒன்றா ரூமில் விட்டு பிக் பாஸ் ஓட முடியாது ஒழிய முடியாது நான் விளக்கு கொளுத்துறேன் பாயை போட்டுன்னு போயிடுவார். அவெல்லாம் ஒரு ஆள் படம் நடிக்கிட்டான். அவர் நல்ல நடிகை ஐயா. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாரும் கிடையாது. ஆமாம், நீங்கள் உலகநாயகன் தான். உலகநாயகனை நாங்கள் திரையில் மட்டும் பாராட்டுவோம். தரையில் வந்தால் சண்டை தாண்டா. நீ சினிமா தாண்டா சீனியர். கட்சியில் நாங்கள் அரசியல் காலத்தில் சீமான் தமிழ் சீனியர். நீ எங்களுக்கு உள்ள சின்ன போல தானே. அவனுக்கு போய் ஓட்டு போறீங்க. டார்ச் லைட்லாம் ஓட்டு போனால் ஓட்டு விளக்கு அனுப்பிச்சிருங்க. அந்த மண்ணுக்கு மக்களுக்காக இப்போ போராட கலை என்ன? ஒரு போராட்டம். நான் இந்த போராட்டம் இந்த மக்களுக்காக போராடினேன்னு 8 வழி சாலை வந்தபோது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் படுகொலை நடந்த போது, காவிரி நீர் பிரச்சனைக்கு, முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு, கச்சதீவு பிரச்சனைக்கு, 7 பேர் விடுதலைக்கு, நியூட்டன் திட்டத்துக்கு, ஐட்டன் கார்பன் திட்டத்துக்கு, இதில் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு கமல் போராடிப்பானா? அந்த அயோக்கிய பையன்லாம் ஓட்டு போடலடா. உங்களுக்கு புத்தி கிடையாது. ஓட்டு போடும்போது சிந்திக்க மாட்டீங்க. அவன் என்ன செஞ்சான் நம்மளுக்கு? இவனுங்க போராடுறானுங்க. 10 வருஷமா போடுறானுங்க. 8 வழி சாலையை தடுத்து நிப்பாட்டு யாரு? சீமான் தமிழ் நாம் தமிழ் கட்சியும். வரலாற்றில் தஞ்சை பெரியகுடியான் கோயிலுக்கு இதுவரை தமிழ் குடமுழுக்கு யாரும் இல்லை. எங்கள் பாட்டனுக்கு நாங்கள் அந்த தமிழை மாற்றுவது. நாங்கள் போராடி எங்கள் பாட்டனுக்கு வரலாற்றில் முதல் முறையாக தஞ்சை பெரியகுடியான் கோயில் தமிழ் மந்திரம் ஓத வச்சோம். இது யாருடா பண்ணுது? நம்ம தான் பண்ணோம். நம்ம பண்ணலாம் யார் பண்ணுவா? நம்ம பண்ணலாம் யாரும் பண்ண மாட்டோம். இந்த நாம் தமிழ் பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்கலைன்னா இன்னும் 4 தேர்தலில் கற்றுவோமா? 5 தேர்தலில் கற்றுவோமா? என் நண்பன் துருவன் சொன்ன மாதிரி தான் உங்களை மாதிரி நாங்களே கத்தி சாவோம். அவ்வளோதானே. பெண்ணுக்கான நீதியை நாங்கள் தான் பெற்று தந்தோம் என்று வெற்றி பீத்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சி கூட செய்யாத புரட்சியை எங்கள் அண்ணன் செய்து காட்டினார். ஆணுக்கு பெண் நிகரல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் சரிபாதி இடங்களை எங்கள் வீட்டு அக்கா தங்களுக்கு வழங்கி தேர்தல் களத்தில் நிறுத்தினார். அதே முறை 2020 117 இடங்களில் எங்கள் அக்கா தங்கைகள் இந்த களத்திலே நிற்பாட்டி அழகு பார்த்து கொண்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் யாருக்கு கொடுக்குறோம் வாய்ப்பை? பெண்களுக்கு கொடுக்குறோம். பெண்கள் யார்? நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கை, நம்ம வீட்டில் இருக்கும் தானே. அவங்களுக்கு சரி வாய்ப்பை தரலன்னா அப்புறம் எப்படி இந்த அரசியல் களத்தில் இந்த திராவிட அரசியல் வந்து எப்படி களத்து கொண்டு போனாங்க? இன்னும் அவங்க 30% இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதுவா புரட்சி? ஆவடி தொகுதி 2016 சட்டமன்ற தேர்தல் களத்தில் இங்கு அதிமுக சார்பாக நிற்கின்ற வேட்பாளரும் போட்டியிட்டார், திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரும் போட்டியிட்டார். எங்கள் தம்பி இந்த மாவட்டத்தின் செயலாளர் நல்ல தம்பியும் போட்டியிட்டான். நீங்கள் நல்ல தம்பியை இழந்துவிட்டு மாஃபியா கும்பல் மாஃபா பாண்டியராஜனை ஆவடி தொகுதி தேர்ந்தெடுத்தது. ஆவடி தொகுதி வளர்ச்சி கண்டதா? மாஃபியா பாண்டியராஜ் பிஜேபியின் கைகூலி, பிஜேபியின் அடிமை. அவர் உலகம் முழுவதும் தன் நிறுவனங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். தன் சொத்துக்களை பாதுகாக்க அண்ணன் விஜயகாந்திடம் ஓடினார். அங்கு லேசா ஜர்காச்சு. அப்படியே இந்த பக்கம் அம்மா கிட்ட வந்தார். இங்கே லேசா ஜர்காகி கட்சி ரெண்டு பிளவுறப்போ அப்படியே நேராக ஓபிஎஸ் பக்கம் நின்னார். அரவணைச்சார். அவர் கட்சியை வந்து சேர்க்கணும், திருப்பி அதிமுக ஆட்சி பிடிக்கணும்லாம் கனவு கிடையாது அவருக்கு. அவர் நிறுவனம், அவர் பணம், ஒருபோதும் ஆட்சியாளர்களால் தன்னுடைய சொந்த தொழில் தன்னுடைய சொந்த குடும்பம் எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துடக்கூடாது என்று இந்த எடப்பாடியும் ஓபிஎஸ்சியும் சேர்த்து வச்ச முதல் நபர் இந்த மாஃபியா பாண்டியராஜா சேர்த்து வச்சாச்சா. இந்த எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸை கூட்டின்னு போய் எங்கே விடுறாரு, மோடி கிட்ட போய் காலை கழுவிட்டது இந்த ஆவடி சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாஃபியா பாண்டியராஜன் தான் மோடியின் முதல் கைகூலி. இதை என் தொகுதி மக்கள் வந்து உணர்ந்துக்கணும். அவர் தமிழர் தானே, அவர் ஏன் திட்டுறீங்க? தமிழர் தான். தமிழுக்கு இங்கே எதிராக நிற்கிறவன் எல்லாம் தமிழன் கிடையாது. பிற மொழியால் இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக நிற்கிறான் அவன் தான் தமிழன். நீங்கள் நல்ல ஆட்சியாளர் கொடுத்தா இந்த ஆவடி தொகுதியில் அனைத்து வளர்ச்சின்னு கண்டிங்களா. இந்த வேட்பாளரை புதிய தலைமுறை 2016 புதிய தலைமுறை தொலைக்காட்சி யாராவது போட்டியிடும் வேட்பாளர்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக அமர வைத்து நீங்கள் உங்கள் தொகுதிக்கு வந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்வார் என்று எல்லா வேட்பாளரும் கேட்டது. எங்கள் தம்பி நல்ல தம்பியும் கேட்டது. அந்த காணொலியில் அந்த பேட்டியில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாஃபா பாண்டியராஜன் செய்தார் என்றால் ஒருபோதும் கிடையாது. இல்லை அவர்தான் செய்யவில்லை, திமுகவுக்கு வாய்ப்பு அளிக்கலாமே. 50 வருஷமாக கிழிக்காத திமுக அடுத்த ஆண்டு வந்து ஒன்று கிழிக்க போகிறதில்ல. இவனுக்கு அவனோட மிகப்பெரிய ஐயக்கே பசங்க திருட்டு திருடு திருடுனான்னு எப்படி கற்று குத்தி அரசியல்வாதிக்குது. திமுக கோபாலபுரத்துலன்னு ஆரம்பிச்சுது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இவனுங்க புகடா வாங்கத்துலேருந்தே திருட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவனுங்களாம் எம்எல்ஏ கூட்டான திருடுவாங்க. 10 வருஷமாக காஞ்சி கருவாடாக நிற்கிறானுங்க. இவனுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராட வரல. எப்படி இந்த 10 வருஷமாக நம்ம தொகுதியில் செலவு பண்ணுமோ அதை 4 மடங்கு 5 மடங்காக கொள்ளடிக்க வரானுங்க. அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு தர போகிறீங்களா? 2016 எங்கள் தம்பி நல்ல தம்பிங்க தோற்கடித்தீர்கள். ஆமாம், தோற்றான். தோற்றாலும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கான போராட்டத்தில் நின்றான், சிறை சென்றான். மதுபானை கலைத்து அடித்து ஒடித்து சிறை சென்றான். என் தங்கை அனிதாக்காக நான் டீட்டர் எழுத்து ரயில்வே செய்து சிறை சென்றான். எண்ணற்ற போராட்டங்களாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக இன்றைய நாள் வரையும் போராடி கொண்டிருக்கிறான். நீங்கள் எங்களை கைவிட்டாரே நண்பர்களே, நாங்கள் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டோம். நீங்கள் எங்கள் ரத்தம், நீங்கள் எங்களுக்கு தேவை. ஒருபோதும் நீங்கள் வெறுத்துவிடலாம், நாங்கள் ஒருபோதும் வெறுக்க மாட்டோம். இது என்ன இது? 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நாங்களாம் உட்காந்துருக்குமா? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? எங்களுக்கெல்லாம் தலையெழுத்தான் நாங்கள் போராடி சிறை சென்று வழக்கு தொடர்ந்து நாங்கள் கோர்ட்டுக்கு கைக்கு மாறிடுது. உங்களை போலவே எங்களால் இருக்க முடியல. எங்களுக்குள்ள சீமானு ஒருத்தவன் தான் சும்மா கிடந்த எங்களெல்லாம் ஏண்டா இப்படி மானங்கட்டு கிடக்கிறீங்களே, மண்புழு கூட எங்கள் மண்புழு கூட அடித்தா அது மீண்டு எழுதுடா, மனித ஜென்மம் உங்களுக்கு ஏண்டா அறிவில்லை சொல்லி எங்களை வந்து உணர்வு ஊட்டினான். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் உண்மையை நேர்மாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்காமல் திருப்பி இந்த திமுக அதிமுக அயோக்கிய பையன்லாம் நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க. ஸ்டாலின் வந்தால் நல்ல ஆட்சி கொடுத்துருவார். அவங்க அப்பன் கொடுத்துட்டாரு, 50 வருஷமாக கொடுத்துட்டாரு. புள்ள வந்து கொடுக்க போகிறாரு, அப்புறம் அவங்க புள்ள வந்து கொடுப்பாரு. ஏண்டா கருணாநிதிக்கு கொடுக்கும்போது கருணாநிதி குடும்பத்தில் தமிழ்நாடு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். இது எங்கள் மண்ணுடா, இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கடா, நாங்கள் தான் இந்த மண்ணை ஆளுவோம். ஸ்டாலினுக்கு எங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. அவங்க மனைவியாரே ஜாதகம் பார்த்து தான் ஒரு செய்தி வந்தது, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் முதல்வர் ராசியே கிடையாதாம்மான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அவங்க ஏறாத கோயிலில் காலாஸ்வரிலேருந்து திருப்பதியிலேருந்து சபரிமலை வரைக்கும் ஏறி வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஐயா ஸ்டாலின் அவர்களே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கும் உங்கள் முதல்வர் தகுதிக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என் அருமை உறவுகளே, ஏதோ எங்கள் சின்ன பசங்களாம் கூடி பேசுவானுங்க, நல்லா ரத்தம் ஒதுக்கி பேசுவானுங்க, உணர்வாக பேசுவானுங்க, கடந்துட்டு போகாதீங்க. இந்த சின்ன பிள்ளைகள் தான் உங்களுக்காக உண்மை நேரமாக நிற்கக்கூடிய பிள்ளைகள். எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை தாருங்க. ஏன் உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டு போட போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக போட்டுரும்பா ஒருத்தோட யாரும் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அடா என்னடா தொகுதியில் இருக்கிற மொத்த ஓட்டம் நம்மளுக்கு தான் வந்துருமான்னு வைப்பப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் ஏன் மாறுறதுன்னு தெரில. அங்கே தான் வந்து பணம் விளையாடுது. இந்த கடைசி நேரத்தில் பணம் கொடுக்குறவன் எப்படி வந்து உண்மையை நேரமாக இருப்பான்? 1000 ரூபா தரான், 2000 ரூபா தரான், 10000 கூட தரட்டுமே. அவன் மூட்டத்துக்கு உழைச்சிட்டு வந்த பணமா, இல்லை அவன் சொத்தை வச்சுட்டு தரானா? கொள்ளையடிச்சதில் போன வாட்டி கொள்ளையடிச்சதில் இந்த வாட்டி கொஞ்சம் சில்லறையை போடுறான், திருப்பி மீண்டும் கொள்ளையடிக்க போகிறான். எல்லாமே தனியாருக்கு வித்துட்டானுங்க இவனுங்க. இன்னும் மிச்சம் இதெல்லாம் இருக்குது. அதையாச்சும் காப்பாற்றணும்னா இந்த பிள்ளைகளின் கரங்களை நீங்கள் வலுப்படுத்துங்க. உங்களுக்காக தான் இருக்கிறோம். என் அப்பா, எங்கள் அம்மா, என் அக்கா, என் தங்க நான் எப்படி இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா நான் எப்படி பார்க்கணும், என் அக்கா தங்கை நான் எப்படி கட்டி கொடுக்கணும், என் அண்ணன் தம்பி நான் அரசு வேலை வைக்கணும், நான் எப்படி பார்க்கணும், என் குடும்பத்தை நான் எப்படி நேசிக்கிறனோ அதே போல் நான் நாட்டிய மக்கள் நேசிக்கிறேன். நீங்கள் எங்களை கைவிடுறீங்க. இல்லை, நாங்கள் பக்கா திமுக. எங்கள் அப்பா காலம், எங்கள் தாத்தா காலம் நாங்கள் திமுக. என்ன பக்கா திமுக? ஏன் திமுக திருட்டு குடும்பம்? அதை சொல்கிறேன், அவனுக்கு அசிங்கமாக இல்லை? பக்கா திமுகனா, ஏ பக்கா திமுகனா திருடு குடும்பம், நீ திருட்டு பையன். 420 இனிமேல் அவனா பக்கா திமுகனா போடா 420 சொல்லிட்டு வந்திருக்க. என்ன திமுக? திமுக என்ன செஞ்சது? திமுக தான் இந்த மண், இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழர்களுக்கு அட்டுழியம், அயோக்கியத்தனம், ஏமாற்று எல்லாமே செஞ்சு திமுக தான். கருணாநிதி சரியா இருந்தா என் எம்ஜிஆர், கருணாநிதி சரியா தான் என் ஜெயலலிதா, கருணாநிதி சரியா தான் என் விஜயகாந்த், கருணாநிதி சரியா தான் என் வைகோ. கருணாநிதி உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏன் சீமானியை நாம் தப்பிக்கிச்சு? கருணாநிதி என்ற ஒற்றை ஆளால் தான் இந்த நாடும், இந்த தமிழ்நாடும், தமிழர்களும் நாசமாகி போன. அன்பு மக்களே, மீண்டும் நீங்கள் கருணாநிதி வீட்டிலிருந்து ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் செருப்படுத்து, உங்கள் தள்ளாட்சி சம்பவம், உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்க்கரிசு போடுற நிலை. பெத்த பிள்ளைக்கு ஆனால் வாய்க்கரிசு போடுவீங்களா? அந்த வேலையை வர 6ஆம் தேதி செஞ்சிடாதீங்க. தேடுங்க, நல்ல கருத்துக்களை தேடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா தருவோம். ஏன் 1000 ரூபா தரணி? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் உணவு அனுப்போம். ஏன் ஏன் உணவு தெரியும்? இங்கே தான் ஏறினா அம்மா உணவுக்குதுல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவுகள் பதவி எடுத்து அதை அரசு உணவாக வைப்போம். அதானே, நீ அம்மா உணவோ, இவர் கலைஞர் உணவோ, இன்னொருத்த கேப்டன் உணவோ. ஏண்டா சோறு கூட வாங்கி சமைச்சு உண்ண முடியாத நிலையில் இன்னும் என் மக்கள் இருக்கிற அந்த அடித்தர அறிவுடையா கிடையாதா? அம்மா உணவுக. ஏன் இவங்களால் வந்து சம்பாரித்து வீட்டுக்கு போயிட்டு மனைவி வீட்டை காசு கொடுத்து சமைச்சிலன்னு சாப்பிட முடியாது. வாங்குகிற காசு எல்லாம் போகிற வழியில் கார்னர் கடையில் போயிடணும். அது அரசு கல்லாக்கு வந்துடணும். அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவானுங்க? அதை தாங்க திறந்து வச்சுருக்கல. அங்கே போய் குடும்பத்தோடு போயிட்டு ஆளுக்கு 3 ரூபா 3 ரூபா இல்லை 5 ரூபா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு போய் படுத்துக்கிட்டோம். போன தேர்தல் அறிக்கையில் மறைந்த முதல் ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக அரசு மதுபானங்களை மூடுவோன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் திமுக காரணம், அதிமுக காரணம் அந்த மேட்டுக்குள்ளே வரல. ஏன் வரமாட்டானுங்க? இங்கே தமிழ்நாட்டு கஜானா காலி, 5000 கோடி கடன். எப்படி இந்த கடனை அடிக்கணும்? திருப்பி எக்ஸ்ட்ரா 4 தெருக்கு தெரு 4 கடையை திறக்கணும். இருக்கிற ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கணும். ஊற்றி கொடுத்து கொடுத்த தங்கத்துக்கான தாலியை நாமளே அறுக்கணும். என்ன திட்டம்? நாங்கள் சொல்லட்டுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி, சுத்தமான குடிநீர், மின்சார இலவசம், கல்வி இலவசம். இதான் இலவசம். இலவசத்துக்கு நாங்கள் ஆடு மாடு தரமாட்டோம், அண்டா கூட தரமாட்டோம், டிவி ஃப்ரிட்ஜ் தரமாட்டோம், வாஷிங் மிஷின் தரமாட்டோம், 1000 தரமாட்டோம். உங்களை எல்லாரையும் சுகாதாரமாக, மானுட அறிவுள்ள நல்ல மனிதனாக, நோய் நொடியின்றி ஆரோக்கியமுடனும் இந்த சமூகம் நல்ல சமூகமாக, குற்றவியல் சமூகம் இல்லாமல் மதுபான கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அடித்து ஒடிச்ச பசங்க. நாங்கள் வந்தாலும் நாங்கள் வரோம், மூடுறோம். வரலனாலும் நாங்கள் மூடிக்கிட்டு தான் இருக்கிறோம். வழக்கு நிறைய வழக்கு ஆகிடுச்சு எங்கள் மேலே. இங்கே போயினா வழக்கு, அங்கே போயினா வழக்கு, உடச்சி உடச்சி பார்க்குறோம். இந்த பக்கம் உடச்சா அந்த பக்கம் தூரம், அந்த பக்கம் உடச்சா அந்த பக்கம் தூரம். அது அண்ணனே சொல்லிட்டாரு, நம்ம வந்து மொத்தமாக மூடிக்கலாம்டா, ஒரு கடையாக ஆச்சு வழக்கம் வாங்க தவிர காத்திருங்க வந்துடும்னு சொல்லிட்டாங்க. வரும், மூடுறோம். நீங்கள் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வேறு யாருக்கு போய் நீங்கள் ஓட்டு போட்டு போகிறீங்க? சிந்திக்க மாட்டீங்களா? சூரியன் சின்னத்தான் நாங்கள் போடுவாங்க. கை போச்சுன்னா நேராக போச்சுன்னா சூரியனில் தான் போய் தொடும். எங்கள் கை போச்சுன்னா நேராக போச்சுன்னா ரெட்டையிலாம் தொடும். நேராக அந்த கையை எட்டு போய் உங்கள் அடுப்பு ஸ்டவ்வில் போய் விரல விட்டுருங்க. அதுக்கு நீங்கள் போடுறது அந்த விரல எட்டு போய் ஸ்டவ்வை பார்த்து ஸ்டவ் விட்டுருங்க. எப்படி அது நீங்கள் போய் போடுறீங்க? வெக்கமாலே உங்களுக்கு, இந்த ரெட்டையில் சூரியன் தொடுறது வெக்கமாலே உங்களுக்கு, அறிவிலே உங்களுக்கு, புத்தியிலே உங்களுக்கு. ஏ எம்ஜிஆர் சதுர், ஜெயலலிதா சதுர் போச்சு. அப்புறம் இப்போ என்ன டேஷுக்கு வந்து எப்படி போட போகிறீங்க? நான் அம்மா கட்சி, அம்மாவே கொண்டு போய் போஸ்ட் ஆனவனுங்க. இப்போ யாருக்கு போட போகிறீங்க? இப்போ மோடி கட்சி, ரெட்டையில் மோடிக்கு போட போகிறீங்களா? திமுக காரன் இனப்படுகொலை செய்த காங்கிரஸை சுமந்து கொண்டு வரான். அதிமுக காரன் மனித குலத்தையும் பிஜேபியை சுமந்து கொண்டு வரான். நாம் தமிழ் பிள்ளைகள் தான் மனிதர்களுக்கெல்லாம் உணவளிக்கிற விவசாயம் சுமந்து வரும். நீங்கள் இந்த மனித குல எதிரிக்கு ஓட்டு போட போகிறீங்களா? தமிழன் எதிரிக்கு ஓட்டு போட போகிறீங்களா? இல்லை சோறு போகிற விவசாயிக்கு ஓட்டு போட போகிறீங்களா? நீங்கள் சாப்பிடும்போது இந்த சாப்பாட்டுல உங்கள் சாப்பாட்டில் கையை வைக்கிறீங்களே, ஒரு நன்றி உணர்வு வேணாம் உங்களுக்கு? அட இந்த சாப்பாடு ஏறுறா நம்ம காசு கொடுத்தா அரிசி கொடுத்தா போட்டுன்னு அந்த அரிசியை விளை வைக்க ஒரு விவசாயி எவ்வளோ பாடுபட்டிருப்பான், உழவு ஊர்ந்திருப்பான், ஏர் ஓட்டியிருப்பான், நீர் பாய்ச்சிருப்பான். இதையெல்லாம் கடந்து அரிசி கடைக்கு வருது, கடைக்கு வருது வீட்டுக்கு வருது, வீட்டிலேருந்து உழ வைக்கிறோம், சாப்பிட்றோம், உணவு உண்றீங்களே, சாப்பிட்றீங்களே. இந்த மக்கள்கிட்ட சொல்கிறேன், சோறு துண்டுற எல்லாருமே ஓட்டு போடணும், விவசாயத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், மறக்காமல் போடுங்க. நீங்கள் திருப்பி திருப்பி திமுக அதிமுகலாம் போட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. புள்ளக்குட்டிலாம் பெற்று வச்சுருப்பீங்க, நீங்கள் செய்கிற பாவம் எல்லாமே நான் முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க பாருண்ணா, அப்பா அத்தா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வந்து சேரும், அப்பா அத்தா செய்வது பிள்ளைக்கு வந்து சேருன்னு. உங்கள் அப்பா அத்தா செஞ்ச பாவம்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு, நீங்கள் அதே பாவத்தை செஞ்சுட்டு உங்கள் பிள்ளைங்களை போட்டு போடாதுங்க. வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களை சொத்து சேர்க்கலை, ஐயோ நம்ம ரெண்டு பொண்ணு பெற்று வச்சுட்டோம், நம்ம ரெண்டு பிள்ளைய பெற்று வச்சுட்டோம், சொந்தமாக வீடு வாங்கலை, சொத்து சேர்க்கலை, பேங்க்கில் பணம் இல்லை, அந்த கவலையை விட்டுருங்க. உங்களுக்கான ஒரே சொத்து இங்கே இருக்குது பாரு விவசாய சின்னம், இதில் போய் நீங்கள் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிள்ளையின் தேவைக்கான அனைத்தையும் இந்த விவசாயம் அந்த விவசாயம் தீர்ப்பான். நீங்கள் சொத்து சேர்க்கணும் அவசியம் கிடையாது, இது நம்ம நாடு, நாடே நம்மளுது. அதில் என்ன எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் பற்றி கால் கிலோண்டு அரசு கொண்டு நாடே நம்மளுது சுதந்திரமாக வாழும். வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, இது பொய் வாக்குறுதி இல்லை, அதுக்கான அத்தனை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு தான் இருக்கணும். வீட்டுக்கு வீட்டுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அரசு வேலை, நீ அரசு வேலைக்கு போனோன்னா அமைச்சருக்கு 3 லட்ச ரூபா தரணும், இந்த மாவட்டத்துக்கு 1 லட்ச ரூபா தரணும். கொடுத்தா பணத்தை வேலை ஏமாத்தின்னு போயிடுவான், ஆனால் கொடுத்தா வேலை வருமானா அதுவும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் யாருக்கும் பணம் தேவையில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தகுதி இருக்கோ அவன் படிச்சிருந்தான் அவனும் படிப்பேரில் சேர்ந்த அரசு வேலை, அவன் தனித்திறமை இருந்தால் அவன் தனித்திறமைக்கான அரசு வேலை. இங்கே இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வீட்டில் ஒவ்வொரு அரசு வேலையாகும். நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆகிறோம். மறக்காம விவசாயத்தில் ஓட்டு போடுங்க. எனக்கு பின்னால் எங்கள் அண்ணனுங்களாம் பேசியிருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக பேச நினச்சிக்காதீங்க, அண்ணன் பேசணும். என் அன்பான உறவுகளே, நாங்கள் மீண்டும் இங்கே சொல்ல போகிறது தான், எங்கள் வேட்பாளர் இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எங்கள் சகோதரி, உங்கள் சகோதரி, உங்கள் வீட்டு மகள் விஜயலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் வென்றால் நாங்கள் இங்கே உறுதிமொழி பத்திரம் கொடுத்துடுறோம். எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று ஒரு இடத்தில் ஒரு நிர்வாக திறனில் ஊழல் செய்தார் என்றால் உங்கள் கண்முன்னியை ஊர்கூடி பொதுமக்களை நிப்பாட்டி அம்மா நீ பதவி விலகமான்னு சொல்லி இதை விட பிரம்மாண்டமாக கூட நாங்கள் அறிவிப்போம். இது போல திமுக அதிமுக சொல்லிட்டு வாடா வாடா மேலே போட்டு பேசுடா, எங்க வேட்பா நாங்க இருக்கோம், நாம் தமிழ் பிள்ளைங்க எல்லாரும் கூட்டிட்டு நீ ஊழல் செய்துட்ட, நீ ஊழல் செய்து உன்னால கட்சிக்கும் இந்த தொகுதிக்கும் அவ பேர், நீ கட்சி விட்டு விளக்கிடுமா, பொறுப்பு விட்டு விளக்கிடுமா, இது மிகப்பெரிய தவறு, விளக்குமான்னு சொல்லி நாங்கள் இங்க உறுதிமொழி தரோம். அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை நீங்கள் கேளுங்க, வந்து நிற்க சொல்லுங்க, ஊழல் செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அவனுங்க வந்து இதை ஊழல் செய்யறான், ஒருத்தன் சொத்தை காப்பாற்றி வந்துக்கிறான், ஒருத்தன் இழந்த மீட்கள் வந்துக்கிறான். இந்த ரெண்டு அயோக்கிய திருள் ஓட்டு போட்டு விட்டுட்டு உங்கள் வீட்டு மகள் படித்த பட்டதாரி முதலாக இந்த அரசியல் களத்தில் உங்கள் வீட்டு மகள் உழைத்து நிற்கிறாள். இந்த மகளை வெல்ல வையுங்கள், விவசாயி மகளை வெல்ல வையுங்கள். வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க போகும் சின்னம் விவசாயி. விவசாயி நன்றி வணக்கம். நாம் தமிழர்.